இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எஸ்கே டெக்னாலஜியின் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்வதன் மூலம் எனது தொடர்ச்சியான வீடியோக்களை தடையின்றி பெறலாம். இப்பொழுது விடயத்துக்கு வருகின்றோம். இந்த காணொளியில் நாங்கள் ஒரு மின் சுற்று, அதாவது இலத்திரனியல் சுற்றுகளை தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து கவனியுங்கள். இங்கு காட்டப்படுவது ஒரு வேரோ போர்ட்டில் ஆங்கில எழுத்துக்களை புள்ளியாக குறிக்கும் முறையாகும். இது தொடர்பாக உங்களுக்கு இரண்டு காணொளிகளில் ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நான் இங்கு இதை பற்றி மீள விளக்கம் அளிப்பதை தவிர்க்கின்றேன். இந்த சுற்று மிகவும் சிறியதாகும். அந்த வகையில் நீங்களாகவே அதனை புரிந்து கொள்வீர்கள். அதைவிட நான் சில சுவாரஸ்யமான விடயங்களை, நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்களை உங்களுக்கு இந்த காணொளியில் சொல்ல விரும்புகின்றேன். அதே போல இங்கு ஒட்டப்படும் உபகரணங்கள் தொடர்பான விளக்கங்களும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதனையும் நீங்களாகவே புரிந்து கொள்ளுங்கள். இரண்டு இலத்திரனியல் பாகங்களை ஒட்ட பயன்படுகின்ற ஈய கம்பியின் உள்ளே பிளக்ஸ் எனும் ரசாயன பொருள், அதாவது துப்புரவாக்கும் பொருள் காணப்படுகின்றது. எனினும் நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள், அதாவது இரண்டு உறுப்புகளிலுள்ள மாசுக்கள் அதிகமாக காணப்படுவதால் நாங்கள் வெளியாக பிளக்ஸ் பாவிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அந்த ஈயக்கம்பியின் உள்ளே உள்ள பிளக்ஸின் அளவு இதனை துப்புரவாக்கும் அளவிற்கு போதாமல் உள்ளது என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். ஷோல்டரிங் அயன் கொண்டு இரண்டு இலத்திரனியல் பொருட்களை ஒட்டும் பொழுது அந்த இரண்டு உறுப்புகளின் ஒட்ட வேண்டிய பகுதி முதலில் சோல்டரிங் அயன் கொண்டு சூடேற்றப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு மேல் ஈயத்தை அது உருகும் அளவிற்கு வைக்க வேண்டும். அத்துடன் அந்த வெப்பம் மாறும் வரை நாங்கள் அந்த இரண்டு பாகங்களையும் பிடித்து வைத்திருக்க வேண்டும். டிரான்சிஸ்டர் ஒன்றிற்கு பேசிக்கு மின்னை வழங்கும் போது மட்டுமே கலெக்டர் ஊடாக மின்னோட்டம் எமிட்டரை அடையும். ஒளிகாலும் இருவாய் என்றாலும் சரி, சாதாரண இருவாய் என்றாலும் சரி, ஒரு பக்கம் ஊடாகவே மின்னோட்டத்தை செல்லவிடும். உங்களுக்கு தெரியுமா எல்இடிக்களில் அதிகுறைந்த மின்னோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நிறம் எதுவென்று? அதுதான் சிவப்பு நிறம். அதேபோன்று அதிகூடிய மின்னோட்டம் தேவைப்படும் எல்இடி நிறம் வெள்ளையாகும். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்வதன் மூலம் எனது தொடர்ச்சியான வீடியோக்களை தடையின்றி பெறலாம். இலத்திரனியல் சுற்று ஒன்றில் பேசிற்கு வழங்கப்படும் மின்னோட்டத்தை அல்லது கலெக்டர் ஊடாக செல்லும் மின்னோட்டத்தை கூட்டி குறைப்பதற்கு மாறும் தடியொன்று பாவிக்கப்படும் போது அதற்கு தொடராக குறைந்தது 1 கிலோ ஓம் தடையாவது பாவிக்கப்பட்டு இருக்கும். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த சுற்றுக்கு மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவோ அல்லது சோதனைக்காகவோ அங்கு மாறும் தடை பயன்படுத்தப்படுகின்றது. தடையை நாங்கள் ஒரு தேவைக்காக குறைத்து கொண்டே செல்வோம் என வைத்துக் கொண்டால் ஒரு கட்டத்தில் தடையின் பரிமாணம் 0 காணப்படும். அதன் காரணமாக அந்த உறுப்பை நோக்கி அதிகளவான மின்னோட்டம் பாயும். அதனால் அந்த உறுப்பு பழுதடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் காரணமாகவே ஒரு மாறு தடைக்கு தொடராக 1 கிலோ ஓம் தடையாவது சுற்றில் பாவிக்கப்பட்டிருக்கும். அந்த மின்னோட்டத்தை இந்த தடை கட்டுப்படுத்தும். இந்த சுற்று அதிகமாக வீதி விளக்குகளிலும் இரவு விளக்குகளிலும் பயன்படும் நடைமுறையில் இந்த சுற்று மேம்படுத்தப்பட்டு 240 வோல்ட் அளவில் வேலை செய்யத்தக்க வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் இருளில் ஒளிரும் விளக்கு தயாரிக்கும் முறையாகும். இந்த வீடியோவை இதுவரை தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அடுத்த வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் எஸ்ஜே.